الحمد لله المنعوت بجميل الصفات والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من صام يوما في سبيل الله جعل الله بينه وبين النار خندقا كما بين السماء والأرض رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள் தாபிஉங்கள் தமிழ் தாபிஉங்கள் மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவின் மூலமாக இப்பூலோகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்கள் அப்படிப்பட்ட துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமிக்கொரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டவனுடைய ஃபர்தான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டும் தூய்மையான உள்ளங்களுடன் இஃத்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று குறும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே ஆரம்பமாக எம்மை படைத்து பரிமாணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை அனுதினமும் பயந்து விசேஷமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வீழ்ந்து விடாம் அவனை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாள் முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசிய செய்து கொள்கின்றேன் நசீஹத் எனும் நக்கட்டளை பிறப்பிக்கின்றேன் அன்பார்ந்த மேலான பெரியோர்களே சகோதரர்களே எங்கள் அனைவர்களுக்கு தெரியும் நாம் இருக்கக்கூடிய மாதம் இந்த வருடம் போல் இந்த வருடமும் இந்த சங்கையான முபாரக்கான மகத்துவமான பாக்கியமான பொக்கிஷமான அற்புதமான ஆச்சரியமான சவாபுகளை பொதிந்த சங்கையான மாதம் செழிப்பான மாதம் சிறப்பான மாதம் இந்த புனிதமான மாதம் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை ரப்பு அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கினானே கண்ணியமானவர்களே இதுக்காக வேண்டி ஆயுள் முழுக்க சுஜூதில் சுக்ர் செய்தாலும் அவ்வளவு பெருமதியான பாக்கியம்
இதனால் தான் இப்னுல் கய்யூம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஒரு கிரந்தத்தில் எழுதுகின்ற நேரத்தில் தப்பி தவறி அல்லாஹ் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே மௌத்தானவர்கள், கபூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை எழுப்பி அல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். உலகத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நான் தரப்போகிறேன். நினைத்திருக்கிறேன் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருவதற்கு. நான் அப்படி ஒரு சந்தர்ப்பம் சான்ஸ் உங்களுக்கு தந்தால் எந்த விதமான சந்தர்ப்பத்தை நீங்கள் என்னிடத்தில் கேட்பீர்கள் என்ற ஒரு கேள்வியை அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வியை வஃபாத்தான ஒட்டுமொத்தமானவர்களையும் எழுப்பி கேட்டால் ஒட்டுமொத்தமான கபுருவாசிகளும் சொல்வார்களாம், யா அல்லாஹ் திரும்ப ஒரு ஆயுள் எங்களுக்கு வாழ, 60-70 வருஷ ஆயுள் தேவல்ல, 10 வருடமும் வாழ, 1 வருடமும் வாழ, ஏன் 1 மாதம் கூட வாழ ரப்பே, லத்த மன்னௌ யௌமம் மின் ரமலான், உலகத்துல திரும்ப ஒரு அவகாசம் எங்களுக்கு தருவதாக இருந்தால் ரமலானுடைய மாதத்துல ஒரே ஒரு நாளை மட்டும் தான், ரமலானுடைய மாதத்துல ஒரே ஒரு நாளை மட்டுமே மட்டும் தாரப்பே சொர்க்கவாதியாக திரும்பி வருகிறோம். மௌத்தானதற்கு பின்னால் ஹக்கீகத் வெளியாகும், வஃபாத்துக்கு பின்னால் உண்மை தெரிந்துவிடும், கால நேரத்துடைய பொறுமதி விளங்கிடும். கண்ணியமானவர்களே, ஹயாத்தோடு வாழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், பேசுகின்ற நான் கேட்கின்ற நீங்கள் சரியாக இந்த ரமலானுடைய மாதத்துடைய மகத்துவத்தை நானும் நீங்களும் புரியல. இதனால்தான் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வழக்கம், ஒரு பழக்கம், ஒரு சுன்னத் இருந்தது. ரஜபுடைய மாதத்துடைய தலைப்பறை தென்பட்டு விட்டால் அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், ரப்பே கடத்தி விட்டேன், 2 மாதம் இருக்கிறது, 2 மாதம் இருக்கிறது, அந்த 2 மாதத்திலே நீ எங்களுக்கு பரக்கச் செய்வாயாக. ரஜபுடைய புனிதமான மாதம், ஷாபானுடைய மகத்துவமான மாதம், ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்னால் என் யாரையும் மௌத்தாக்கி மண்ணறைக்குள்ளே எடுத்துடாதே. அந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை எனக்கு நசீபாக்கு ரப்பே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாத காலமாக அல்லாஹ் கூடத்துல கெஞ்சி 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 ரமலானுடைய மாதத்தை வாங்கி எடுப்பாங்க. சில உலமாக்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு இந்த பூமிக்கு மேலால் விருப்பமான ஒரு மனிதர் இருப்பார் என்றால் ரசூலுல்லாஹை விட சிறந்த ஒரு மனிதர் உத்தமர் நபி ரசூல் அல்லாஹ்விடத்தில் கிடையாது. எப்படி கண்ணியப்படுத்தினான், 124,000 நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கினான். எங்கட நபியுடைய கால் சொர்க்கத்தை ஆரம்பிக்கும் வரைக்கும் மக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹை ரமலானுடைய மாதம் லைலத்துல் கத்ருடைய இரவுல வாங்கறிச்சு. சிறப்பான நாள், சங்கையான நாள், குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம், இருந்தும் அல்லாஹ் எடுக்கல. காரணம் என்ன தெரியுமா, ரஜபுடைய தலைப்பறை தென்பட்டதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த ரமலானுடைய மாதத்தை கேட்டு வாங்குவார்கள் என்ற ஒரு காரணத்தினால் அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் ரூஹை வாங்காமல் ரபியுனில் அவளுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹை எடுத்தான். விளங்கி இருந்தார்கள் ரமலானுடைய மாதத்துடைய சிறப்பையும் மதிப்பையும் மகத்துவத்தையும். கண்ணியமானவர்களே, ரமலானுக்கு 2 பக்கம் இருக்கிறது, ரமலானுடைய மாதத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது. நாங்கள் அதிகமானவர்கள் ஒரு பக்கத்தை மாத்திரம் தான் பேசிக்கொண்டு செல்கிறோம். ஒரு பக்கம் இருக்கிறது ரமலானை ரமலானாக கழித்தால் அதற்குரிய பாக்கியம் எல்லோருக்கும் தெரியும். அதனால் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, மதிப்பு என்ன, சவாப் என்ன, சுபஹானல்லாஹ். தெரிந்திருக்கிறோம் ஒரே ஒரு ஹதீஸ், சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானுடைய தலைப்புரை தென்பட்ட உடனே ஒட்டுமொத்தமான வானவர் கோடிகளுக்கும் அல்லாஹ்வுடைய இழலான் போகும், அல்லாஹ்வுடைய அறிவிப்பு போகும். முஹத்தீஸீங்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் போது ஹதரத் ஜிப்ரீல் தொடக்கம் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை போகுமா, உங்களுடைய இபாதத்துகளை நிறுத்துங்கள்,
நிறுத்துங்கள். இப்பொழுது எனக்கு உங்களுடைய இபாதத் வேண்டாம். இதோ ரமலானுடைய தலைப்புரை தென்பட்டுவிட்டது. என்னுடைய ஹபீபுடைய உம்மத், என்னுடைய அடியார்கள் நோன்பு நோக்க தயாராகுகிறார்கள். ஏ ஒட்டுமொத்தமான வானவ கோடிகளே மணக்குமார்களே, சற்று நேரத்தில் என்னுடைய அடியார்கள் சஹருக்கு எழும்பி நோன்பு நோக்க போகிறார்கள். சஹருடைய நோன்பு நோற்று நவைத்து சௌமகதின் என்ற நீயத்து வைத்து எப்பொழுது அல்லாஹு அக்பர் என்ற சங்கநாதம் சுபகுடைய நேரத்தில் ஒலிக்க போகுதோ, அந்த வினாடியில் இருந்து மகரிபுடைய அதான் வரைக்கும் உங்களுக்குரிய கடமை என்ன தெரியுமா? எனக்காக வேண்டி நோன்பு நோக்குகின்ற ஒட்டுமொத்தமான நோன்பாளிகளுக்காக வேண்டியும் இஃப்தார் வரைக்கும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். சாதாரணமானுடைய தலைவர் யாரு? அவர்களை மட்டும் பேசினால் நீங்கள் மிம்பருக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நேரம் போதா? அவர்கள் செய்கின்ற துஆவையும் ரசூலா சொன்னார்கள், அவர்களுக்கும் கூட அல்லாஹ் உங்களுடைய திக்ரை நிறுத்துங்கள், நோம்பாளிகளுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். நாம் பிடிக்கின்ற நோன்பு சாதாரணமான நோன்பு அல்ல. நாம் கழிக்கின்ற மாதம் சாதாரணமான மாதம் அல்ல. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோம்புடைய கூலியை ரப்பை தவிர இந்த பூமிக்கு மேலால் எங்களுடைய நன்மையை எழுதுகின்ற மலக்குக்கு கூட தெரியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி. மலக்குக்கு கூட தெரியாது. ஆனா எங்கள்கிட்ட ஒரு சுண்ணத்திக்கு என்ன தெரியுமா? மனிதன் சுபாவம், நாங்க எதுலையாவது ஒன்றுல கால் எடுத்து வைக்கிறோம், அதுல எங்களுக்கு என்ன பெனிஃபிட், என்ன ப்ரோஃபிட், என்ன லாபம், என்ன கிடைக்கும் என்று தெரியாமல் நாங்க காலை வைக்கிறோம். இது மனிதனுடைய சுபாவம். முஹத்தீஸ்கள் எழுதுறாங்க சில ஹதீஸ்களை வைத்து, இந்த மனிதனுக்கு இது கிடைக்கிறது என்னாண்டு விளங்கணும் என்கிறதுக்காக வேண்டி சில பாய்தாக்களை சவாபுகளை ரமலானுடைய மாதத்துல நோக்கின்ற நோன்புக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உலமாக்கள் எழுதுறாங்க, அத்துணை பாக்கியங்களும் ரப்பு அல்லாஹ் நோன்புக்கு வைத்திருக்கக்கூடிய சவாபுகளில் தூசிக்கும் போறாது. அதுல ஒன்று மண் சாமயோ மண் ஃபீ சபீலில்லாஹ் بعد الله وجهه عن النار 70 خريفا நசாயுடைய ரிவாயத் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஃபி சபீலா இல்லா லில்லா அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரே ஒரு நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குமோ அல்லாஹ் அவரை நரகத்தை விட்டு 70 வருடங்கள் தூரமாக்குவான். 70 வருடம். அதே நசாயுடைய ரிவாயத் மன் சாமயோ மன் ஃபி சபீலில்லாஹ் பாஅதல்லாஹு மின்ஹு ஜஹன்னம மஸீரத மிஅத்தி சனா, அல்லாஹ்வுக்காக ஒரு நோன்பு நோற்றான் அவனை அல்லாஹ் நரகத்தை விட்டு 100 வருடங்கள் தூரமாக்குறான். திருமிதியுடைய ரிவாயத் மன் சாமயோ மன் ஃபி சபீலில்லாஹ் ஜஅலல்லாஹு பைனஹு வ பைனன்னாரி ஹந்தகன், யார் ஒரு நோன்பு பிடிப்பாங்களோ அல்லாஹ் அந்த நோன்பாளிக்கும் நரகத்துக்கும் மத்தியில ஒரு அகலி தோண்டுவான். அந்த அகலியுடைய அகலம் இந்த பூமியில் இருந்து வானம் வரைக்கும் உள்ள தூரம். சாதாரணமான விடயம் அல்ல. மிஷ்காத்துடைய ரிவாயத் பைஹக்கியுடைய ரிவாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காகம் பிறக்குது, பிறந்த காகம் பறக்க ஆரம்பிக்குது, அது பறப்ப ஆரம்பித்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் எவ்வளோ தூரம் ஓய்வெடுக்காமல் உண்ணாமல் பருகாமல் தொடர்ச்சியாக பறக்குமோ கீழிருந்து மேல் வாரியாக அல்லாஹ் மயில் கணக்கு அனுப்பார். மயில் கணக்கு அளந்து அந்த ஒரு நோன்புக்காக வேண்டி அல்லாஹ் அவனை நரகத்தொட்டு தூரமாக்குவான். எழுதுகிறார்கள் இந்த ஹதீஸுக்கு கீழால், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இபாதத் நோன்பு, மலக்குமார்களுக்கு கூட அனுமதி கொடுக்காமல் அல்லாஹ் கூலி கொடுப்பதை பாரம் எடுத்த நோன்பு, அதுக்கு ரசூலுல்லாஹ் எங்களுடைய பார்வையில ஒரு அருவறுப்பான கேவலமான செத்ததை எல்லாம் சாப்பிடக்கூடிய யாரும் வளர்ப்பதற்கு விருப்பப்படாத காகத்தையே உதாரணம் காட்டினாங்க.
காகத்தை எதுக்கு உதாரணம் காட்டினாங்க? ஆச்சரியத்திலே ஆச்சரியம், ரசூலுல்லா ஏதாவது ஒன்றை உதாரணம் காட்டினார்கள் என்றால் அதில் 1008 அர்த்தங்கள் இருக்கும். முல்லா அலிகார் எழுதுகிறார்கள் மிர்காத்தில், ஏன் அல்லாஹ் ரசூலுல்லா காகத்து உதாரணம் காட்டினார்கள் தெரியுமா? காகத்துடைய சராசரி ஆயுள் இந்த உலகத்தில் ஒரு காகம் 1000 வருடங்கள் வாழும். நாங்க யாரும் காகம் சாகுவதை பார்ப்பதில்லை. கிட்டத்தட்ட 20 ஜெனரேஷனுக்கு மேல போகணும் ஒரு காகம் சாகுறத பார்க்க. சில நேரம் அடிச்சு கொலை செய்யறது சப்ஜெக்ட் வேற. ஒரு காகம் சாகுவதை பார்க்க முடியாது. முல்லா அலிகார் சொல்ற காகத்துடைய சராசரி ஆயுள் 1000 வருடம் என்றால் அர்த்தம் என்ன? ஒரு காகம் தொடர்ச்சியாக 1000 வருடங்கள் இடைவிடாமல் ஓய்வெடுக்காமல் உறங்காமல் உண்ணாமல் தொடர்ச்சியாக எத்தனை கோடான 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 மயில்கள் பறக்குமோ அத்துணை கோடான கோடான மயில்களுக்கு அல்லாஹ் ஒரு நோன்புக்கு அவரை நரகத்தொட்டு தூரமாக்குவார். நரகத்தொட்டு தூரமாக்குறா என்ன அர்த்தம்? இதை நாங்க சரியா விளக்கம். நரகத்தொட்டு தூரமாக்கப்படுறதா என்ற விளக்கம் முஹத்திசிங்க விளக்கம் எழுதுறாங்க. நாளைக்கு கியாமத்துடைய நாளில் நரகத்தை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில இழுத்துக் கொண்டு வருவான், இழுத்துக் கொண்டு வருவான். நரகத்துக்கு மேலால் ஒரு பாலம் போடப்படும். அந்த பாலத்துக்குரிய பெயர் சிராத்துல் முஸ்தகீம். 15000 வருஷம் தொலைதூரம், 15000 வருஷம். அத்தக்கு மினஷர், முடியை விட மெல்லியது. வஹத்து மினஸ்ஸை, வாளை விட கூர்மையானது, வாளை விட கூர்மையானது. நரகத்துக்கு மேலால் போட்டுடுவான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுக்கும் சொர்க்கம் வேணுமா? நரகத்தை தாண்டணும். நபிக்கு கூட சொர்க்கம் செல்வதாக இருந்தால் நரகத்தை தாண்டணும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த ரெண்டு சிராத் முஸ்தகீம் பாலத்துக்கு பக்கத்துல ஜபானியாக்கள், இரக்கம் என்ற பேச்சுக்கு இடமில்லாதவர்கள், சதான் என்ற ஈட்டிகளை வைத்துக் கொண்டு சிராத்தை தாண்டவர்களை குத்தி 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 இழுத்து நரகத்தில் வீசுவார்கள். அவர்களுடைய வேலை. இந்த இடத்துலதான் உலமாக்கள் எழுதுறாங்க, நரகத்தை விட்டு தூரமாக்குறண்டா என்ன தெரியுமா? அல்லாஹ் அவரவருடைய அமலுக்கேற்ப அவரவருடைய சிராத்தை நரகத்துக்கு மேலால் அமைப்பான். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நான் 4 ஹதீஸ் சொன்னேன். 70 வருஷம் நரகத்தொட்டு தூரமாக்கப்படுவாரு, 100 வருஷம் நரகத்தொட்டு தூரமாக்கப்படுவாரு. இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ள தூரம் 500 வருஷம் தொலைதூரம் ரசூலுல்லாஹ் சொன்னது. அல்லது ஒரு காகம் 1000 வருடங்கள் தொடர்ச்சியாக பறந்தால் எத்தனை கோடான 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 மைல்களோ அத்தனை கோடான கோடான மைல்கள் ஒரு நோன்புக்கு, ஒரு நோன்புக்கு தூரமாக்குவதென்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இவருடைய சிராத்தை நரகத்தை விட்டு ஒசத்திடுவார், உயர்த்திடுவார். சபானியாக்கள் குத்துவார்கள், குத்துவார்கள், எட்டாவது கண்ணை பொத்தி துறக்கிற வேகத்துல சொர்க்கத்துக்கு போயிட்டுவார். நோம்பு, இது பேசுவது ஒரு நோம்புடைய பறக்க. என்ன சொன்னாங்க ரசூல் ஹதீஸை குதுசில் அல்லாஹ் சொல்றான், குல்லு அமலி இப்னி ஆதம் லஹூ, மனிதன் செய்கின்ற எல்லா அமலும் அவனுக்குரியது. இல்ல சௌம், நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லி, அல்லாஹ் சொல்றான் அது எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் கொடுக்கிறேன். இந்த ஹதீஸுக்கு கீழால முஹத்தீஸிங்கள் எழுதுறாங்க, தப்பி தவறி அல்லாஹ் ஒரு நோன்புடைய சவாபை ரக்கீப் அலி இஸ்லாத்துக்கு காட்டினால் தாங்க முடியாமல் மௌத்தாகுவார். ஒரு அதனாலதான் நாம் அல்லாஹ் சொல்லிடுவான், நீங்க நோன்பாலீண்டு மட்டும் எழுதிடுங்க, அதற்குரிய நன்மைய கியாமத்துல நான் காப்பாக்குறேன். நன்மை பின்னால வரும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சாதாரணமான விடியம் அல்ல. இன்னலி ஸாயிமி ஃபர்ஹதை, நாங்க எல்லாம் இஃப்தாருடைய நேரத்துல ஒரு ஹதீஸ் கேட்கிறேன். நோன்பாலிக்கு ரெண்டு சந்தோஷம், எல்லாருக்கும் ஹதீஸ் பாடம். நோம்பாலிக்கு ரெண்டு சந்தோஷம், இந்த இஃப்தாரி சௌமி, நோன்பு திறக்கின்ற நேரத்துல சந்தோஷம். அது எங்க எல்லோருக்கும் தெரியும் வாஸ்தவம். யாருக்கு? நோன்பு பிடித்தவனுக்கு. கள்ள நோன்பு பிடித்தவனுக்கு சந்தோஷம் வராது. பரிகாசத்துக்கல்ல, ஒரு காரணத்துக்காக நான் சொல்றேன். இதை என்னோட பள்ளியில் இஃப்தார் உதாரணம்,
எங்க பள்ளியில ஒரு இஃப்தார் ஒரு ஆசாமி இருக்கிறார். இவருக்கு நோன்பு எந்த அளவுக்கு இன்னைக்கு வாலிபர்கள் பேசுறாங்க தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நோன்பெல்லாம் ஹஸ்ரத் இப்ப செட் ஆவாதீங்க. நான் ஊதுபில்லா நோன்பு செட் ஆவாது. அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே. ஒரு ஆசாமி இருக்கிறார், இவருக்கு என்ன செய்யற வீட்டுல நோன்பு உடையலா, மனைவிட்ட முகம் காட்டியலா, பிள்ளை குட்டிகள்கிட்ட முகம் காட்டியலா, ஊர்ல உள்ள முஸ்லீம் ஹோட்டல்களுக்கு போயால ஊருக்கே தலை காட்ட முடியாது. இவர் எதுவோ ஒளிந்து ஒளிந்து மறைந்து மறைந்து அந்நியனுடைய கடைக்கு போயிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஏப்ப முட்டுட்டு வாரா. இன்றைக்கு பள்ளியில மஸ்ஜித்ல இஃப்தார் ஆல் முன்சஃபிலிகிரா இமாம் துஆ ஓதுறாரு. வாங்க சொல்ல ஒரு நிமிஷம். எல்லாம் சின்ன குழந்தைகள் இருந்து சந்தோஷமாக ஈச்ச பலத்தை கையில வச்சுக்கொண்டு எங்கடா வாங்க சொல்ற நோம்பு திறக்கிருப்பாங்க. நான் சொல்ல வருகிற விடயத்தை பாருங்க. இந்த ஆசாமி இருக்கிறாரே, இவர் பக்கத்தில் உள்ளவருக்கு நோம்பு, மனைவிக்கு நோம்பு, பிள்ளைகளுக்கு நோம்பு, ஊருக்கு நோம்பு, நிர்வாகத்துக்கு நோம்பு, ஆனா இவருக்கும் ரப்புக்கும் தெரியும் நோம்பு இல்ல. அந்த கட்டத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலமாக்கள் எழுதுறாங்க, இவன் சந்தோஷத்தை எல்லாம் பறிச்சிடுவான். உள்ளம் குறுகுறுக்கும். கொஞ்ச நேரம் நானும் பொறுமையா இருந்திருந்தா நிம்மதியா நோம்பு துறக்க இருந்துச்சு. அல்லாஹ் இவன் சந்தோஷத்தை பறிச்சிடுவான். சந்தோஷம் நோம்பாளிக்கு அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம். ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் சொர்க்கவாதிகளை சொர்க்கத்துக்கும் நரகவாதிகளை நரகத்துக்கும் அல்லாஹ் பிரித்து அனுப்புவான். வஸியத்தல் லதீன தக்கவு ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. சொர்க்கவாதிகளை சொர்க்கத்து மலக்குமார்கள் அள்ளி கொண்டு போய் எப்போதும் பட்டப்பாடு உங்களுக்கு அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அனுப்பவிங்கப்பா என்று சொல்லி அத்துணை சொர்க்கவாதிகளை கூட்டம் கூட்டமாக இழுத்து கொண்டு போய் சொர்க்கத்தில் அனுப்புவார்கள். நரகவாதிகளை ஜபானியாக்கள் பிடிவாதமாக இழுத்து கொண்டு போய் நரகத்துல தூக்கி வீசுவார்கள். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாதிகள் நரகத்துக்கும் போனதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே, ஒரு நாள் தினம் வானவர் கோமான் தலைவர் ஜிப்ரீல் ஜஹன்னமை வட்டமிடுவார். முஸ்லிம் பாவிகள் இருக்கக்கூடிய நரகம் ஜஹன்னம். நரகத்துடைய விளிம்பில் நடைபோடுவார். நரகத்துக்கு நடுவிலே நெருப்பாலான சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஹஜ்ரத் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் தலைவர் ஜிப்ரீலை பார்த்த உடனே கதிரையில் இருந்து சிம்மாசனத்திலிருந்து எழுந்து முகமகன் சொல்வார், அஸ்ஸலாமு அலைக்கயா ஜிப்ரீல். நரகவாதிகள் பார்ப்பார்கள், என்ன மாலிக் எழுப்புகிறார், யாரு ஜிப்ரீல் வந்திருக்கிறார். நரகவாதிகள் பேசுவார்கள் ஜிப்ரீலோட, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கயா ஜிப்ரீல், எங்கட நபி ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்கள், சுபஹானல்லாஹ், யார் நீங்க, நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து முஸ்லிம்கள். அப்ப வாயை திறந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் கேட்பார்களா, குர்ஆன் கொடுக்கப்பட்ட உம்மத்தா நரகத்துக்கு வந்திருக்கீங்க, குர்ஆன் கொடுக்கப்பட்ட உம்மத்து எப்படி அப்பா நரகத்துக்கு வந்தீங்க, நாம் செஞ்ச பாவம் வந்து சேர்ந்துட்டோம், எங்கட தலைவர் ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறாங்க, ஜிப்ரீல் எங்களுக்கு ஒரு உதவி செய்வீங்களா, கெஞ்சிரோம் கெஞ்சிரோம் மாலிக்கிடத்துல ஏண்டும் கேட்க மாட்டேங்கிறாரே, எங்கட நபிக்கு போய் நாங்க சலாம் சொன்னதாக சொல்லுங்க, உங்களோட உம்மத்து நரகத்தில் இருப்பதாக எத்தி வைங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கணக்கு எடுக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஏளான் போகும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லப்பைக் யா அல்லாஹ் பதறி அடித்துக் கொண்டு ரப்புடி அரசுக்கு ஓடுவார்கள். ஜிப்ரீல் என்ன நடந்தது, எங்கிருந்து வருகிறீர்கள், நரகத்துடைய விளிம்பில் இருந்து வருகிறேன் ரப்பே, என்ன நடந்தது, இப்படி நடந்தது அல்லாஹ், சலாத்தை எத்தி வைத்தீர்களா, நான் கணக்கெடுக்கலையா அல்லாஹ், இல்ல போங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு, நபி இடத்துல போய் சலாத்தை எத்தி வையுங்கள், சுபஹானல்லாஹ். போவார்கள் ஜிப்ரீல், யா ரசூலல்லாஹ், நரகத்துடைய விளிம்பில் இருந்து வருகிறேன் நாயகமே, உங்களோட உம்மத்தில் ஒரு கூட்டம் நரகத்தில் இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை மறப்பார்கள், சுஜூதில் விழுந்து ஏங்கி ஏங்கி அழுவார்கள், யா உம்மத்தி அல்லாஹ்வுக்கு பொறுக்க முடியா போகும், நபியே நாயகமே சொர்க்கம் அழுகிற இடம் அல்ல, சிரிக்கிற இடம்,
என்னையும் உன்னையும் ஈமான் கொண்ட ஒரு கூட்டம் நரகத்தில் இருக்கும் போது நான் எப்படி ரப்பே சொர்க்கத்தை அனுபவிப்பது? அதுவரைக்கும் ஜிப்ரீலை கொண்டு வகை அறிவித்த அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணீரை பார்த்து டைரக்டாக மாலிக்கோட பேசுவார். மாலிக் முஸ்லிம்கள் உள்ளத்துல கட்டுகளவு உள்ள முஸ்லிம்களையும் எடுத்து சொர்க்கத்துக்கு போடுங்க. சுபஹானல்லாஹ். நபி இன்றைக்கு இந்த நபீட சுண்ணத்து பாரமா விளங்குது, நபீட வாழ்க்கை அநாகரிகமாக விளங்குது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே. உம்மத்துக்காக சொர்க்கத்திலே அழுகிற ஒரு உத்தமர் இருப்பார் என்றால் எங்களுடைய நபி எடுத்து போடுவார். அல்லாஹ் சுபஹான மாலிக் சாரை சாரையாக சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கடைசியாக ஒரு மனிதரை எடுத்து அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் விடுவார்கள். யாராக இருந்தாலும் சிராத்தை தாண்டணும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த கடைசி நபர் சிராத்தை தாண்டுவதற்கு 10,000 வருடங்கள் எடுக்கும். குத்து பட்டு பட்டு சமாளாக்களுடைய நெருப்பு பட்டு தவழ்ந்து 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 அந்த சொர்க்கத்துடைய மிஸ்க் என்ற மண்ணில் காலடி வைப்பார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துடைய வாசல்ல ரெண்டு ஊற்றுக்கண்ணோடும் ஊற்றுக்கண்ணோடும் ஒரு ஊற்றுக்கண்ல குளிப்பார்கள் அல்லது வுளு செய்வார். குளிப்பார் அல்லது உலு செய்வார் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஒரு பரக்கத்தினாலே அவருடைய நரகத்துடைய அத்துணை தீக்காயங்களும் இல்லாமலாகி அல்லாஹ் அவருக்கு ஹசரத் யூசுஃபுடைய அழக கொடுப்பார். யூசுப் அலை சலாத்துடைய இரண்டாவது ஊற்றுக்கண்ல தண்ணீர் குடிப்பார் குடிப்பார் அந்த சுவர்க்கவாசி. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் உள்ளத்தில் உள்ள கசடி பொறாமை வஞ்சகம் பெருமை தற்பெருமை அனைத்தும் இல்லாமலாகி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அகலாக கொடுப்பான் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முஸ்லிமுடைய ரிவாயத் இவரோடு அல்லாஹ் நரகத்தையும் மூடுவான் சுவர்க்கத்தையும் மூடுவான் ரெண்டும் திறக்கப்படவே மாட்டான். அந்த கடைசியா போற நபருக்கு அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் இந்த உலகத்தை போன்று 11 மடங்கு பெரிசாகும். போனதற்கு பின்னால் இப்பொழுது ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் தனித்தனி சொர்க்கம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒவ்வொரு சொர்க்கவாதியுடைய சொர்க்கத்துக்கும் பிரத்யேகமான 4 மெயின் டோர்ஸ் வாசல்கள் இருக்கும். ஒன்றால ஹூர்லின் பெண் வந்து போவார்கள், இன்னொன்றால வேலையாட்கள் வந்து போவார்கள், இன்னொரு வாசலை அல்லாஹ் நரகத்துக்கு போடுவார். நரகத்துக்கு போடுவார். அளப்பெரிய இன்பமாக இருக்கும் இது சொர்க்கவாதிகளுக்கு. சில நேரம் எங்களுக்கு தெரியாது, பலஸ்தீன் மக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கியாமத்துல நாளைக்கு விளங்கும். நரகத்துக்கு ஒரு வாசல். உதாரணத்துக்கு சொல்றேன், இன்று பலஸ்தீனை பத்தி பேசலாது தாங்கலாது எங்களால தாங்கலாது. அந்த குழந்தைகளுடைய ஈமானை எந்த தராசில் நிற்பதென்றும் தெரியாது. சுபஹானல்லாஹ். ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம், ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம். உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு சொல்றேன், ஒரு பலஸ்தீன் ஒரு குழந்தை சொர்க்கத்துக்கு போகுது ஷஹீதாக்கப்பட்டு. அந்த குழந்தை சொர்க்கத்தில் இருக்கும் போது பலஸ்தீன்ல அந்த அயோக்கிய காட்டு மிராண்டிகள் செய்த அநியாயம் ஞாபகத்துக்கு வந்தால் அல்லாஹ் அவனை நரகத்துடைய அராமோடு இவருக்கு எடுத்து காட்டுவார். அளப்பெரிய இன்பமாக இருக்கும். இங்கு சோதனை, அங்கு இருக்கிற ரிசல்ட் காட்டுவான். நாலாவது வாசல் தாருசலாம் என்ற சொர்க்கத்துக்கு அல்லாஹ் போட்டிருப்பான். தாருசலாம் சாதாரணமான சொர்க்கம் அல்ல, ரப்பு அல்லாஹ் வந்து போற சொர்க்கம். அல்லாஹ் வந்து போற சொர்க்கம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஹஜ்ரத் ஆதம் தொடக்கம் இப்ப சொன்னேன், கடைசியாக தவழ்ந்து தவழ்ந்து சொர்க்கம் போனார். அவர் வரைக்கும் அல்லாஹ்விடத்திலிருந்து இன்னாருடைய மகன் இன்னாருக்கு மின் ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு கடிதம் போகும். தாருசலாமுக்கு வாருங்கள். தாருசலாம் முழு சொர்க்கவாசிகளும் படையெடுப்பார்கள். தாருசலாமுக்கு ஹஜ்ரத் ஆதம் தொடக்கம் அந்த மனிதர் வரைக்கும் தாருசலாமில் ஒரு ஸ்டேஜ் அடிக்கப்பட்டிருக்கும் மேடை. ரெண்டு பேரை அல்லாஹ் முன்னால் எடுப்பான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அழைப்பான் ஹஜ்ரத் தாவூதை. தாவூத் குர்ஆன்ல வரக்கூடிய சூரா தாஹாவை கொஞ்சம் ஓதுங்க என்றுவான். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் தாவூதுடைய குரல் வளம் எங்களுக்கு தெரியும். 70 டியூன்ல ஹஜ்ரத் தாவூத் சபூரை ஓதுவார்கள். 70 டியூன்ல ஓதுவார்கள் மெட்டில. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா, அவர்கள் ஜபூரை ஓத ஆரம்பித்தால் அவர்களுடைய தலைக்கு மேலால் ஒரு பறவை பறந்தால் கூட அவர்களுடைய கிராத்தை கேட்டு அந்த பறவைக்கு பறக்க தைரியம் பிறக்காது. நின்று ரசிக்கும் ஹஜ்ரத் தாவூதுடைய குரல் இனிமையை ஓதுவார்கள். ஹஜ்ரத் தாவூத் சூரா தாஹாவை சொன்னாங்க ரசூலுல்லா, சொர்க்கத்தை சொர்க்கவாதிகள் மறந்து அந்த இன்பத்துல 70 வருடங்களை கழிச்சிடுவாங்க. 70 வருடம் ரசூலுல்லாஹ்வை அழைப்பான். சூரா யாசினை கொஞ்சம் ஓதுங்கள். ஓதுவார்கள் ரசூலுல்லாஹ் சூரா யாசினை, 100 வருஷம் அந்த இன்பத்தில் கழிஞ்சிடும். கடைசியாக சொன்னார்கள், ரஹ்மான் சூரத்துர் ரஹ்மானை ஓதுவான், அல்லாஹ் ஓதுவான் சூரத்துர் ரஹ்மானை. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வாயை பிளந்து கண்ணை பொத்தாமல் அந்த அல்லாஹ்வுடைய கிராத்துடைய துணியுடைய அழகில மயங்கி 1000 வருடங்களை சொர்க்கவாதிகள் கழிச்சிடுவார்கள். பின்னால் அல்லாஹ் கேட்பான் ஒரே ஒரு கேள்வி, ஹல் ரதீதோ. சொர்க்கவாதிகளே, உலகத்துல சின்ன ஒரு அவகாசம் தந்தேன், 60-70 வருஷ வாழ்க்கையை தந்தேன், சில கட்டளைகளை போட்டேன், விளக்கல்களை போட்டேன், அதையெல்லாம் அடிபணிந்து பொறுமையோடு எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில, ஒரு பக்கம் அந்நியனுடைய பிரச்சனை, இன்னொரு பக்கம் எதிரியுடைய பிரச்சனை, இன்னொரு பக்கம் தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நோய் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில நான் விதியாக்கிய கட்டளை பிரகாரம் வாழ்ந்து சக்கராத்துக்கு வந்து கலிமாவோட மௌத்தாகிற உங்களுக்கு பிரதி கூலியாக சொர்க்கத்தை தந்திருக்கிறேன். இந்த சொர்க்கத்தை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? இப்படி சொர்க்கம் போதுமா? பொருந்திக் கொள்றீங்களா? என்னமாவது குறவாணிக்குதா? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரே மித்த குரல்ல ஒட்டுமொத்தமான சொர்க்கவாதிகளும் சொல்வார்களாம், ஓமா லனா லா நர்தா யா ரப், எங்களுக்கு என்ன கேடு பிடித்திருக்கிறது ரப்பே, இந்த சொர்க்கத்தையா நாங்க கபூல் செய்ய அமைக்க போறோம்? சிட்டுக்குருவி மாதிரி பறந்து பட்டை கட்டுகிறோமே. என்ன சொன்னார் ரசூலுல்லாஹ், இந்த 7 வானம், 7 பூமி, ஒட்டுமொத்தமான வஸ்துக்களும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கைக்குட்டை லேஞ்சிக்கு ஈடாகாது. சுபஹானல்லாஹ், சொர்க்கம் சொல்வார்கள் பொருந்திக் கொண்டேன் ரப்பே, எந்த குறையும் இல்லையா அல்லாஹ், சம்பூர்ணமாக ஏற்றுக்கொண்டோம் யா அல்லாஹ். ரப்பு பேசுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, சொர்க்கத்தை விட ஒரு இன்பம் இருக்கிறது. சொர்க்கத்தை விட ஒரு இன்பமா? வாயை பிளந்து ஒட்டுமொத்தமான சொர்க்கவாதிகளும் கேட்பாங்க, ரப்பே எங்களுடைய அமலுக்கு நீ சொன்ன கூலியே சொர்க்கம் தானே அல்லாஹ், சொர்க்கத்தை விட ஒரு இன்பம் இருக்கிறதா? இருக்கிறது. என்ன இன்பம்? லிகாஇ, என்னுடைய தரிசனம் என்று அல்லாஹ் சொல்லுவான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக 70,000 திரைகளை அகற்றி படைத்த ரப்பை தாருஸ்ஸலாமில் நேரடியாக காட்டுவான். நேரடியாக காட்டுவான். ஹதீஸுடைய கருத்து, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 8,00,000 வருஷம் கண்ண பொத்தாம ரப்பை பார்ப்பார்கள். யா அல்லாஹ், இந்த கண் கொள்ளா காட்சிய இந்த மிம்பர்ல, இந்த ஜும்மாவுடைய அமல்ல, நோன்பு பிடித்தவர்களாக நோன்பு அழிய துவாவை நீ தட்ட மாட்டாய் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் ரப்பே, அந்த கண் கொள்ளா காட்சிய மட்டும் எங்கட முழு பரம்பரைக்கும் நசீபாக்கியா. 8,00,000 வருஷம் ரப்பை பார்ப்பார்கள். இதத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த லிகாஇ ரப்பி, நோம்பாலிக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற இரண்டாவது சந்தோஷம் ரப்பை சந்திக்கின்ற நேரத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்றால் இதை விட என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? கண்ணியமானவர்களே, நோம்புக்குரிய கூலி முஹத்திஸ்கள் எழுதுறாங்க, ஒரே ஒரு நோம்பு பிடிக்க கிடைச்சி ஒரு நோம்போட மௌத்தாகினாலும் அவருக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்தார். எனவே நாம் பிடிக்கின்ற நோன்பு சாதாரணமானதல்ல, நாம் கழிக்கின்ற மாதம் சாதாரணமானதல்ல, இது மட்டும் எங்க கல்வுக்குள்ள சரியாக மகத்துவம் வந்துவிட்டால் இந்த மாதத்துல ஒரு செகண்ட் கூட நாங்க வீணாக்க மாட்டோம். இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் இருக்கிறது, நோன்பை நோன்பாக கழிக்கல்ல, ரப்பு கண்ணியப்படுத்திய மாதத்தை உனாசீனம் செய்தார், அல்லாஹ்வுடைய கலாமை இறக்குவதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த இந்த சங்கையான மாதத்தில் யாராவது விளையாடினால் அவருடைய பாரதூரம் பயங்கரமானது.
Gani managle, Imam Dahabi rahmatullah kelegi, Sierwa alma alamin nubala inda tanuri ekram datile, Ancheri aman or satta te yelzgaragal, Muttafiquna ala annahu kharijun anil millah. பொடுபோக்காக நோம்பை விடுகிறவன் தொழுகையை பொடுபோக்காக விட்டால் அவன் ஃபாசிக் பாவி அவன் பாவி அவன் நிரந்தரமாக மறுத்தால் தான் அவன் காஃபிர் ஆனால் நோம்புடைய விடயத்திலே இமாம் தஹமி சொல்கிறார்கள் இஜ்மாஉல் உம்மா இருக்கிறதாம் யார் பொடுபோக்காக நோம்பை விடுவானோ அவன் மார்க்கத்தை விட்டு வெளியாகிடுவான் நஊது பில்லா மார்க்கத்தை விட்டு வெளியாகிடுவான் சாதாரணமான விடயம் அல்ல Allah பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே இன்றைக்கு நோம்பு செட் ஆகுதுன்னு பேசுறோமே எதனால் பேசுகிறார்கள் இந்த பாரதூரம் தெரியாது எதனால் கதைக்கிறார்கள் இதனுடைய மகத்துவம் தெரியாது விளையாட்டு அல்ல அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை உதாசீனம் செய்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நஸாயுடைய ரிவாயத் சொன்னாங்க ரசூல் ஒரு நாள் நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் ரெண்டு மலக்குமார்கள் என்னை எழுப்பினார்கள் வாருங்கள் செல்வோம் அழைத்து சென்றார்கள் ஒரு பிரம்மாண்டமான மலை பிரம்மாண்டமான மலை இஸ்ஆத் ஏறுங்கள் நாயகம் என்றார்கள் லாத்தீக் எனக்கு ஏறல வாப்பா இந்த மலையில முடியாது எனக்கு சக்தி இல்ல சொன்னாங்க நீங்க ஏறுங்க நாங்க ஏத்துறோம் ரெண்டு மலக்குமார்களையும் ரசூலுல்லாஹ்வை ஏத்தினார்கள் இதன் பி அஸ்வாத்தின் ஷதீதா மலை உச்சிக்கு போனே பயங்கரமான ஒப்பாரி ஓலல் பயந்துட்டாங்க ரசூலுல்லாஹ் மா ஹாதிஹில் அஸ்வாத் இது என்ன சத்தம் பாப்பா இப்படி கத்துறாங்க ஒப்பாரி வைக்கறாங்க சொல்வார்களா காலா அந்த ரெண்டு மலக்குமார்கள் சொல்வார்கள் ஹாதா உவாஹு அஹ்லினா நரகவாதிகள் த வேதனை தாங்க முடியாமல் போடுகின்ற ஒப்பாரி இவ்வளவு பயங்கரமா சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னா ஃபைதன் அன பிகௌமின் இந்த ரெண்டு மலக்குமார்களும் என்ன ஒரு கூட்டத்துக்கு மத்தியில கூட்டிட்டு போனாங்க அவங்க எப்படி தான் தெரியும் முஅல்லகீன பி அராகிபிஹிம் தலைகீழாக தொங்க போடப்பட்டிருந்தார்கள் தலைகீழாக உதாரணம் சொல்வதாக இருந்தால் இறைச்சி கடை செய்கிறவர்கள் மாட்டு தொடை இருக்கிறதே கால் அதை அந்த காலில் கொக்கிய போட்டு தொங்கிடுவாங்க இது மாதிரி அராக்கிபின்னா எங்கட அந்த கண்ணிக்குதை கரண்டை கால் கண் அதுக்கு இடையில அந்த பின் நரம்பிக்குது இதுக்கு தான் அர்த்தம் என்று அராக் அந்த இடத்துல நீங்க விரலை வெட்டி குத்தி பாருங்க தாங்க இல்லாத வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த நரம்பு கடையில நரகத்துல உருக்கப்பட்ட நெருப்பாலான கொக்கியால போட்டு தலைகீழாக அல்லாஹ் தொங்க விடுவார் முஷக்கத்துன் அஷ்டாக்குஹும் தொங்க விடப்பட்டது மாத்திரமல்ல கீழால இருந்து சில மலக்குமார்கள் நெருப்பாலான கத்தியால அவர்களுடைய ஆண்களும் இருந்தார்கள் பெண்களும் இருந்தார்கள் இந்த வாய் ஓரத்தில் இருந்து காது சேனை வரைக்கும் கிழிக்கிறார்கள் கிழிக்கிறார்கள் தசீலு அஷ்டாக்குஹும் தமன் அவர்களுடைய அந்த காயத்தில் இருந்து கட்டி கட்டியாக ரத்தம் கொட்டு கொண்டிருந்தது யா மன்ஹா உலாஇ யாரப்பா இவ்வளவு பயங்கரமான வேதனை ரெண்டு பேரும் சொல்வார்களாம் அல்லதீன யுஃப்திரூன கபுல தஹில்லத்தி சௌமிஹிம் இவர்கள் யார் தெரியுமா சஹருக்கு எழும்பி நோன்பு பிடிக்காதவர்கள் அல்ல இப்ப சொன்னேன் நோம்பெல்லாம் செட் ஆகாது நாங்க அப்படியான ஆட்கள் அல்ல சகருக்கு எலும்பி சாப்பிட்டு நீயத்து வச்சு நோம்பு பிடிச்சு பாங்கு சத்தம் சொல்வதற்கு முன்னால் காரணம் இல்லாமல் நோம்பை விட்டவர்கள் அறவே நோம்பு பிடிக்காதவருடைய கெதி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சாதாரணமானவருடைய எப்படி தாங்க போறது கண்ணியமானவர்கள் நான் தான் சொன்னேன் ரெண்டு பக்கம் இருக்கிறது சரியாக பயன்படுத்தினோம் என்றால் ரப்பை பார்க்கலாம் உதாசீனம் செய்தோம் என்ற இன்னொரு ரசூல் என்ன சொன்னார்கள் வேண்டும் என்றே காரணம் இல்லாமல் ஒரு நோம்பை விட்டவன் அவனுக்கு உலகத்தில் எல்லாம் கோடி வருஷம் ஆயுள் கொடுத்தாலும் அந்த கோடி வருஷம் கவா நோம்பு பிடித்தாலும் இந்த ரமலானுடைய மாதத்துல பிடிக்கிற ஒரு நோம்பு கீடாகாது ஒரு நோம்பு கீடாகாது எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே சாதாரணமான விடயம் அல்ல எனவே ஒரு பக்கம் ரமவானுடைய பெருமதியை விளங்கி கணிக்க வேண்டி இருக்கிறோம் இன்னொரு பக்கம் அவருடைய பாரதூரத்தை பயந்து பயன்படுத்த வேண்டி இருக்கிறோம் எத்தனை ரமலானை அடைந்திருப்போம் எத்தனை ரமலானை கழித்திருப்போம் இப்ப எங்கட சமூகம் ஒன்றை சொல்லிக் கொள்றேன் கண்ணியமானவர்களே கடைசி பத்து வருகிறது சாதாரணமான பத்தா சாதாரணமான பத்தா இது என்ன உடுப்பெடுக்கிறதுக்கு தெரியுற பத்தா இது
ஒரு நாள் பெருநாளைக்கு ஒரு உடுப்பு எடுக்கிறதுக்காக வேண்டிய எங்கட சமூகம் ரமதானுடைய மாதத்துல 15 நாட்களை நாசமாக்குறாங்க. பெருநாளுடைய உடுப்பு உடுக்கிறது சுன்னா. நகரப்புறங்களில் போயிட்டு பாருங்கள், ஈத்த பழத்தை கையில் வைத்துக் கொண்டு சமூகம் சுத்து. மகரிபுடைய தொழுக, இஷாவுடைய தொழுக, பாதையில ஒரு சுண்ணத்தான உடுப்பு உடுக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஃபர்லாக்கிய கடமையில கை வைக்கிறதா? எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய கைசு. அதனால கண்ணியமான இதுக்கெல்லாம் காரணம் நோம்புடைய பெருமதியை விளங்காதத்தினால 124,000 நபிமார்களும் அனுப்பப்பட்ட ஒரே நோக்கம் இந்த கடைசி பத்து தான், நரகத்தொட்டு பாதுகாத்து சொர்க்கவாதியாமா. 4 வேதங்கள், 110 சூபுகள், வீடு வீடாக தட்டி 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 கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் ஞாபகப்படுத்தக்கூடிய ஏற்பாட்டை செய்த ஒரே காரணம் ரசூலுல்லாஹோடு போய் சொர்க்கத்தில் சேரணும், பயங்கரமான நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படணும். அதனால் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த வருடம் வருகின்ற பெருநாள் எல்லாருக்கும் உண்டாக வருகிறது. பெருநாள் உடுப்பு உடுக்க வானம் என்று சொல்லல, ஒரு உடுப்புக்காக வேண்டி அமளிபாதத்திலே விளையாட வானம் என்று சொல்றேன். நேரத்தோட காலை நேரத்திலே போய் எடுத்துட்டு வா. அநேகமானவர்களுக்கு மகரிப் இல்ல, இஷா இல்ல, தராவி இல்ல, எதுவும் இல்ல. எது கலவாகினாலும் பிரச்சனை இல்ல, உடுப்பு எடுத்தாகணும் என்ற கங்கணத்தில் வாழ்வோம் என்றால் எங்களை போன்ற துர்ப்பாக்கியசாலியும் நஷ்டவாளியும் இந்த பூமிக்கு மேலால் இருக்க முடியாது. அதனால் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சிந்திப்போம், செயல்படுவோம். ரப்பு புத்தியை தந்திருக்கிறான், சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான். எல்லாத்துக்கும் மேல அவன் விரும்பி எங்களை முஸ்லீமாக மார்க்கத்தை தந்து அல்லாஹ் பொறக்க வச்சிருக்கிறான். எங்களுக்கு மட்டும் தந்த பாக்கியம் இந்த பாக்கியம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மகஃபிரத்துடைய பழக்கத்து கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். செஞ்சதை எல்லாம் செஞ்சிட்டோம். இருந்தாலும் ரப்போ அநியாய காரணம் இல்ல, பிடிவாத காரணமும் இல்ல. அல்லாஹ்விடத்துல செஞ்ச பாவத்தை தவற நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினா, ஒரு சொட்டு கண்ணீரும் ஒரு செகண்ட் போதும் யாருமா என்ன மன்னிச்சிடுந்தா 1000 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் மன்னிக்கிற ரப்பு எங்கட ரப்பு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில அந்த நரகவாதிகள் கண்ணீர் வடிப்பார்களாம் வடிப்பார்களாம் வடிப்பார்களாம், கப்பல் ஓட்டேலும் அந்த கப்பல் ஓட்டுகின்ற அளவுக்கு சிந்துகின்ற கண்ணீரை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஏறிட்டும் பார்க்க மாட்டான், திரும்பி ஏண்டும் கவலைப்பட மாட்டான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில ஹயாத்தோடு இருக்கின்ற நேரத்தில் ரப்பை நினைத்து செஞ்ச பாவத்தை வறந்து இவனுடைய கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி, அந்த ஒரு சொட்டு தண்ணீருடைய சைஸ் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல வந்துச்சாங்க, மித்லு ரக்ஸி துபா, வீட்ல பாக்குறோமே கொசு, அந்த கொசுவுடைய தலையுடைய பிரமாணம். செஞ்ச பாவத்தை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினா அந்த ஒரு சொட்டு கண்ணீருடைய பவர் 3000 வருடங்கள் மூட்டப்பட்ட அந்த பயங்கரமான நரகத்துடைய நெருப்ப அந்த ஒரு சொட்டு கண்ணீர் அணைக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளோ பவர்ஃபுல்லா நியத்து வைப்போமா? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இனி கடைசி 2வது 10 மகப்பிரபுத்துடைய 10 வழி அனுப்ப போகிறோம். செய்ததை எல்லாம் செஞ்சிட்டோம். மனிதன் என்ற அடிப்படையில தப்பு தவறு செய்ய வந்தான், ஆனா அல்லாஹ் மகா கிருபையாளர், மன்னிப்பவன். நாங்க செஞ்ச தவறுகள், நாங்க செஞ்ச பாவங்கள், நாங்க விட்ட எதுவாக இருக்கட்டும், கண்ணியமானவர்களே, மன்னிக்க காத்து கொண்டிருக்கிற 10, தாராளமாக மன்னிக்கின்ற 10. கெஞ்சுவோம் ரப்பிட்ட, ஏந்துவோம் கை அவன்கிட்ட. நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு இந்த ரமலானுடைய மாதத்துடைய மகத்துவத்தை கல்வுக்குள்ள எடுத்து அதை உதாசீனம் செய்தனுடைய பாரதூரத்துடைய பயங்கரத்தை கல்வுக்கு எடுத்து அல்லாஹ் எங்களுக்கென்று விரும்பி தந்த இந்த மாதத்தை அவனுக்கு பொருத்தமாக அவன் விரும்புகின்ற விதத்துல அவன் பொருந்திக் கொள்ற விதத்துல இந்த மாதத்தை, இந்த மாதத்தையும் இதுக்கு பின்னால் வருகின்ற ரமலானுடைய மாதத்தையும் கழிப்பதற்கு நாங்கள் எல்லாம் முயற்சி செய்வோமாக. அதற்குரிய தௌஃபீக்கை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தார்கள் யா அல்லாஹ், 10 மாதம்
மாசம் சுமந்து ரத்தத்தை பானாக தந்து கடல் கடந்து நாடு கடந்து எல்லா இன்பங்களையும் தியாகம் செஞ்சு எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் யா அல்லாஹ், அந்த சீதேவிகளை கபூல் செய்துகோ யா அல்லாஹ், அவர்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். எங்களோட பெற்றோர்களை யார் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ நாயனே, சரீர சுகத்தை கொடுத்துடு யா அல்லாஹ், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துடு யா அல்லாஹ். எங்களோட பெற்றோர்களை யார் யாரெல்லாம் கபுராணிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ நாயனே, அத்துணை பேருடைய கபறுகளையும் வெளிச்சமாக்கி பிரகாசமாக்கி ஒளிமயமாக்கி சொர்க்கத்து பூங்காவனமாக ஆக்கி அவர்களுக்கு ஜென்னத்துல் ஃபிர்தௌஸை வாஜிபாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி யா அல்லாஹ், அவர்களை கபூல் செய்துகோ யா அல்லாஹ். மார்க்கம் பட்டம் கொடுத்துடு யா அல்லாஹ், தீனுடைய விளக்கத்தை கொடு யா அல்லாஹ், நல்ல பண்பாட்டையும் அஹ்லாக்கையும் கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாலு பேர் பார்த்து பொறாமைப்படுகின்ற அமைப்பில் எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை மாத்திடு யா அல்லாஹ். நாலு பேர் பார்த்து சிரிக்கின்ற அமைப்பில் கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். பயங்கரமான உலகத்தில் வாழ்கிறோம் யா அல்லாஹ், பாவத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது யா அல்லாஹ். கையுக்குள்ளே பாவம் இருக்கிறது யா அல்லாஹ். நீ பரிசுத்தமாக தந்த அமானிதங்கள் யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை எப்படி பரிசுத்தமாக தந்தாயோ அதே பரிசுத்தவான்களாக வளர்த்து ஆளாக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கு யா அல்லாஹ். எங்கள் நாங்கள் இறந்ததற்கு பின்னாலும் எங்களுக்காக வேண்டி கையேந்தி யா அல்லாஹ், என்னுடைய தாய் என்னுடைய தகப்பனுடைய பாவங்களை மன்னிச்சு நீண்டு துவா கேட்கக்கூடிய செல்வங்களாக எங்களுடைய குழந்தை செல்வங்களை தந்துடு யா அல்லாஹ். இருலகத்துக்கு பிரயோஜனமான கல்வி ஞானங்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக்கு யா அல்லாஹ். ஒன்றை மாத்திரம் கேட்கிறோம் யா அல்லாஹ், பயங்கரமான நோய்கள் பரவி கொண்டிருக்கக்கூடிய காலம் யா அல்லாஹ், அத்தனை விதமான பயங்கரமான நோய்களை விட்டு எங்கட முழு பரம்பரையை பாதுகாத்துடு யா அல்லாஹ். எங்கட குழந்தைகள் சிறுபிராயத்துல யார் யார் நசீபாக்குவாயாக, துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்